வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. அலாவுதீனும் அற்புத விளக்கும். இந்த பர்டிகுலர் மாயாஜால கதை கடந்த பல வருடங்களா உலக மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச கதைனே சொல்லலாம். டிஸ்னி இந்த கதையை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த விளக்கு, பூதம், இதோட சேர்த்து பறக்கும் கம்பளி, மேஜிக்ஸ்னு நிறைய விஷயங்களை இந்த கதைக்குள்ள புகுத்தி இந்த கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த கதையோட துவக்கம், ஆரிஜின் அண்ட் இதோட அட்வென்ச்சர் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சா அது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இரண்டு பூதங்கள், சைனால பிறந்த ஒரு வாலிபன், கிளவரசிய காதலிக்கிறான். கதைக்குள்ள கடத்தல், கொலைகள் அண்ட் இந்த மொத்த கதையும் மொத முதல்ல எழுதப்பட்டது பிரான்ஸ்ல. இது எதுவுமே நீங்க கேட்ட அலாவுதீன் கதையோட ஒத்து போகாது. அலாவுதீனும் அற்புத விளக்கும். இந்த கதையோட உண்மையான ஆர்ஜனை தெரிஞ்சுக்க தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான ஒரு விஷயம், அரேபியன் நைட்ஸ், அதாவது அரேபிய இரவுகள்னு சொல்லப்படுற கதை தொகுப்புல வர ஒரு பர்டிகுலர் கிளை கதை தான் அலாவுதீனும் அற்புத விளக்கும். மிடில் ஈஸ்ட்ல, அதாவது ஈரான், ஈராக், அரேபியா இந்த ரீஜன்ல உருவான அரேபிய இரவுகள் கதை தொகுப்புல உருவாக்கப்பட்டது தான் அலாவுதீன் கதைன்னு எல்லாருமே நம்புறாங்க. இது ஆக்சுவலி பாதிக்கு பாதி ஒரு உண்மையான விஷயம்தான். ஆனா அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த கதையோட உண்மையான ஆரம்ப புள்ளி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்கு. ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா, முத முதல்ல அலாவுதீனும் அற்புத விளக்கும், அலிபாபாவும் 40 திருடர்களும் இந்த ரெண்டு ஃபேமஸான ஸ்டோரியுமே பிரெஞ்சு மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா, 1712 பிரெஞ்சு ரைட்டர் ஆண்டோயின் காலன் தான் முத முதல்ல இந்த ரெண்டு கதையுமே எழுதி பப்ளிஷ் பண்றாரு. காலண்ட் இந்த கதைகளை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரேபிய இரவுகள் கதை தொகுப்புல இந்த இரண்டு கதைகளும் ஆட் ஆகுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காலண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை எங்கேயுமே வெளி உலகத்துல வரல. அப்போ அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த கதை பிரெஞ்சு ஆரிஜினை கொண்டதான்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. காலண்ட் எழுதி ரிலீஸ் பண்ண இந்த அலாவுதீன் மேஜிக்கல் ஸ்டோரி அவரோட சொந்த கதையே கிடையாது. காலண்ட் இந்த கதையை ரிலீஸ் பண்ணி பல ஆண்டுகள் கழிச்சு அவர் இறந்த பிறகு வெளி உலகத்துக்கு தெரியாம அவர் பாதுகாப்பா வச்சிருந்த அவருடைய டைரி கிடைக்குது. அந்த டைரியை எடுத்து படிச்ச ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த டைரியில என்ன எழுதிருந்துச்சுன்னா, நான் காலண்ட், ஒரு நாள் என் வாழ்க்கையில ஒரு விசித்திரமான மனிதனை நான் சந்திச்சேன். சிரியாலிருந்து பயணித்து பிரான்ஸ்க்கு வந்திருந்த அந்த மனிதனோட பெயர் ஹனாதியாப். அந்த மனிதன் என்கிட்ட இந்த உலகத்தில் யாருமே கேட்டுடாத ஒரு அற்புதமான கதையை சொன்னான். அந்த கதை தான் அலாவுதீனும் அற்புத விளக்கும். இப்படி காலண்டோட டைரி குறிப்பை வச்சு அந்த மர்மமான சிறிய மனிதன் தான் இந்த கதையை காலண்டுக்கு சொல்லியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் காலண்ட் இந்த கதையை பிரெஞ்சு மொழியில் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த ஒரு கண்டுபிடிப்பை நிறைய பேர் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹனாதியாப் அப்படிங்கிற சிரியன் டிராவலரே காலண்டோட கற்பனை தான். மக்களை ஏமாத்த தான் இப்படி ஒரு விஷயத்தை காலண்ட் எழுதி வச்சிருக்காருன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் சரியாக 200 வருஷங்கள் கழிச்சு 1993 காலண்டும் சிரியன் டிராவலர் ஹன்னா தியாப்பும் அவங்க வாழ்ந்த காலத்துல சந்திச்சதுக்கான முக்கியமான ஆதாரம் காலண்டோட பழைய வீட்டுல கிடைக்குது. சோ இங்க கிளியரா தெரியல ஒரு விஷயம், காலண்ட் போய் சொல்லல, ஹன்னா தியாப் தான் இந்த கதையை முத முதல்ல காலண்டுக்கு சொல்லியிருக்காரு. சரி, யார் இந்த ஹன்னா தியாப், இவருக்கு எப்படி இந்த கதை தெரிய வந்தது? ஹனாதியா பத்தியும் சில குறிப்புகள் காலண்டோட டைரியிலேயே இருக்குது. ஹனாதியா சின்ன வயசுலயே தன்னுடைய தந்தையை இழந்தவர். தன் தாயோட ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வரும்போது ஒரு புதையில தேடுறதுக்காக ஒரு ஏமாத்துக்காரர் தியாபோட அம்மாவை ஏமாத்தி தியாபை கூட்டிட்டு போய் ஒரு ஆபத்தான குகைக்குள்ள மாட்ட வச்சுட்டு அந்த நபர் தப்பிச்சு போயிடுறாரு. அந்த குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு பல நாட்கள் பயணிச்சு தியாப் பிரான்ஸை அடைஞ்சப்பதான் பிரான்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ரைட்டரா இருந்த காலண்டர் சந்திக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் அலாவுதீன் கதையை காலண்டுக்கு தியாப் சொல்றாரு. இப்பவே சில பேருக்கு ஒரு
விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க இந்த கண்டென்ட்டை இன்னும் டீப்பாக கவனிங்க. தியாபை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க தியாப் சொன்ன அலாவுதீனும் அற்புத விளக்கும் அந்த கதையை நாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அலாவுதீன் சைனாவில் தன் தந்தையை இழந்து தன் தாயோடு வாழ்ந்து வர ஒரு ஏழை வாலிபன். இந்த இடத்துல நிறைய பேருக்கு கேள்வி எழும், இவ்வளோ நாள் அரேபியன் ரீஜனில் அலாவுதீன் கதையை பார்த்துட்டு இப்போ தியாப் சொன்ன கதை சைனாவில் தூங்குதேன்னு நிறைய பேருக்கு கேள்வி எழலாம். ஆக்சுவலி இந்த ஆரிஜினல் ஸ்டோரி சைனாவில் தான் தூங்குது. இதுக்கப்புறம் தான் இந்த கதை காலப்போக்கில் பல வேர்ஷன்ஸில் பல விதமாக மாற்றி எழுதப்பட்டிருக்கு. எனிவேஸ் பேக் டு தியாப் ஸ்டோரி. இப்படி ஏழ்மையாக வாழ்ந்து வர அலாவுதீன் ஒரு நாள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியை சந்திக்கிறான். அந்த மெஜிஷியன் அலாவுதீனோட வாழ்க்கையே மாற்றி அமைக்கிறதா சொல்லி அலாவுதீனை புதையல் வேட்டைன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். பல நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் அலாவுதீனும் அந்த விசர்டும் ஒரு பயங்கரமான மந்திர குகையை அடைகிறாங்க. அலாவுதீன் கையில் ஒரு மோதிரத்தை அனுபவிச்சு குகைக்குள்ள ஒரு பழைய எண்ணெய் விளக்கு இருக்கும், அதை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு வந்து என் கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லி அலாவுதீனை அந்த குகைக்குள்ள அனுப்புறான் அந்த மந்திர. கஷ்டப்பட்டு எல்லா தடைகளையும் தாண்டி விளக்கு எடுத்த பிறகு ஒரு அசரீரி கூட வந்திருக்கிற மாயாவி மிகப்பெரிய கெட்டவன்னு அலாவுதீனுக்கு உணர்த்தது. அலாவுதீன் விளக்க கொடுக்க மறுக்கவே அந்த விசட் கோபமடைஞ்சு அந்த குகையோட கதவுகளை தாக்க அந்த குகை மொத்தமா உடஞ்சு மூடிடுது. இதுக்கப்புறம் ரெண்டு நாட்கள் அந்த குகைக்குள்ளேயே சுத்தி திரிஞ்ச அலாவுதீன் எதர்ச்சியா தன் கையில இருந்த மோதிரத்தை தேய்க்க அதிலிருந்து ஒரு பயங்கரமான பூதம் வெளியே வருது. அந்த மோதிர பூதம் அலாவுதீன் கட்டளைகளை ஏற்று செய்யக்கூடிய அடிமைனும் சொல்லுது. அலாவுதீன் மோதிர பூதத்தோட உதவியால குகையை விட்டு வெளியே வந்து தன்னுடைய வீடு வந்து அடைகிறான். அந்த சமயம் அந்த எண்ணெய் விளக்கும் அலாவுதீன் கையில தான் இருந்துச்சு. எண்ணெய் விளக்கில் இருந்த அதிசக்தி வாய்ந்த பூதத்தோட உதவியால் அலாவுதீன் மிகப்பெரிய பணக்காரனாகிறான். மந்திரவாதியை வீழ்த்தி நாட்டோட இளவரசியையும் திருமணம் செய்கிறான். இப்படியா தியாப் சொன்ன அலாவுதீன் கதை முடிவுக்கு வருது. இங்க முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம், தியாபுக்கும் தியாப் சொன்ன கதையில வர அலாவுதீனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அலாவுதீன் தியாப் ரெண்டு பேருமே தந்தையை இழந்தவர்கள். ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பி புதையலை தேடி சொந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்திருக்காங்க. ரெண்டு பேருமே குகைக்குள்ள சிக்கி தப்பிக்கவே முடியாத அந்த குகையிலிருந்து ஏதோ ஒன்று பண்ணி வெளியே வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், பிரெஞ்சு ரைட்டர் கேலண்ட் தியாபை சந்திக்கும் போது தியாபோட கையில ஒரு விசித்திரமான எண்ணெய் விளக்கு இருந்ததா மென்ஷன் பண்றாரு. தியாப் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தது உண்மை, அவர் கையில அந்த எண்ணெய் விளக்கு இருந்ததும் உண்மை. அலாவுதீன் கதை மொத முதல்ல தியாப் தான் சொல்றாரு. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, இது ஏன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சொந்த கதையாக இருக்கக்கூடாது? பூதம் ஜீனி மாய விளக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உண்மை ஒண்ணுதான். அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த கதையோட ஆரிஜின் இது உருவாக காரணமா இருந்த ஹன்னா தியாப். ஹன்னா தியாப் தான் இந்த கதையோட துவக்க புள்ளி. இந்த மந்திரம் பூதம் விளக்கு இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அலாவுதீன் கதையை பற்றி உங்களுக்கு சின்ன வயசில் இருந்த ஃபேண்டசிஸ் என்னலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் ஒரு சின்ன கற்பனையா அந்த விளக்கு உங்கள் கையில் கிடச்சிதுன்னா நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்க அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி புது புது டாபிக்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் தென் இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.